அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் 900க்கும் மேற்பட்ட பேர்களுக்கும் நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ள பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வீரமணி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களிலையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டியோட இலக்கங்களை தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கடிச்ச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். வீரமணி என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க, மூணாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க, நாலாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் பகையாவாங்க, அஞ்சாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க, ஆறாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டீங்க, ஏழாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டுங்க, எட்டாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சால் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க, ஒன்பதாவது பாயிண்ட்டு மைண்டு ஸ்ட்ரெஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க, பத்தாவது பாயிண்ட்டு ஒரு க்ளோடு வேலை பழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பதினோராவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு, பன்னெண்டாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு, பதிமூணாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தாங்க அமையும், அதான் உங்களுக்கு யோகம், பதினாலாவது பாயிண்ட் ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு, பதினஞ்சாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும், பதினோராவது பாயிண்ட் வாழ்க்கையில் ஒருமலையாக தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க. ஸோ இக்காரணத்தை கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடாது, அது கொலைத்தனம், பாசிட்டிவாக இருக்கணும். பதினேழாவது பாயிண்ட்டு தாய்மாமா மற்றும் மாமனாரல் மனவருத்தங்கள் உண்டு, பதினெட்டாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட, பத்தொம்பதாவது பாயிண்ட்டு பேச்சால் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க, இருபதாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும், 21வது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுல விருப்பம் தெரிவிப்பீங்க, 22வது பாயிண்ட் நகை சர்டிஃபிகேட்ஸ் பத்திரம் மூணில் தான் தொலைச்சிருப்பீங்க, 23வது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க, 24வது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும், 25வது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு, 26வது பாயிண்ட் அம்மா அழகானவங்களாக இருப்பாங்க, 27வது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாத போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும், 28வது பாயிண்ட் நீங்கள் ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க, ஸ்வீட்ஸ்னு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், 29வது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது அதிகபட்சம் 40 வயசுக்குள்ள அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, 30வது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டுங்க, 31வது பாயிண்ட் எப்போதுமே பணம் மற்றும் குடும்பத்தின் மேலே தான் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், 32வது பாயிண்ட் வயிறுவெளி வயிறு உப்பிசித்தால் அவதிப்படுவீங்க, 33வது பாயிண்ட் எழுத்து கையால் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், 34வது பாயிண்ட் பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் பேச்சில் உள்குத்து வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, 35வது பாயிண்ட் படிப்பு உங்களுக்கு ஒன்றும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும் இல்லைனா படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையில் இருப்பீங்க, 36வது பாயிண்ட் நகை அடமானம் வச்சுருப்பீங்க, 37வது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும், 38வது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க, 39வது பாயிண்ட் பழகினவங்களும் எதிரேறுவாங்க நண்பனே பகையேறுவாங்க, 40வது பாயிண்ட் மனைவி வந்து உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் அமையும் இல்லைனா அதிகபட்சம் 40 கிலோமீட்டருக்குள்ளே அமையும், 41வது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதுமே ஹெல்த்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், 42வது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, 43வது பாயிண்ட் கூட இருக்கிறவர்களால் ஃப்ரெண்ட்ஸுகளால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணம்லாம் இழப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், 44வது பாயிண்ட் மனைவி வெளியில் அறுப்பாயுள்ள இறந்து போனவங்க கொண்டு அவங்களை நினச்சி அம்மா சுதரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும், 45வது பாயிண்ட் அம்மா வந்து அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும், 46வது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, 47வது பாயிண்ட் ஒயிட் கலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும், 48வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு, 49வது பாயிண்ட் செய்வன பிரச்சனை உண்டுங்க, இந்த செய்வன அப்படிங்கிறத வந்து சிம்டம்ஸ் உடைய நிரூபித்து காட்ட முடியும், இந்த காலத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்டம்ஸ் உடைய நிரூபித்து காட்ட முடியும், என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி கால் சம்மந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறது, கால் சம்மந்தமான ஒரு தரையில் உட்காந்தாலே கால் மறந்து போகிறது இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு லேட்டாக தூக்கம் வரும், தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், திருப்தியான தூக்கம் இருக்காது, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள், அந்த செவனை கொண்டாந்த சிம்டம்ஸை நிரூபித்து காட்டி அது கொண்டாந்த பரிகாரங்களுக்கு வழிகாட்டுறேன், ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக வேணாலும் தாராளமாக வச்சு பண்ணிக்கோங்க, நேர்மையான ஆளாக இருக்கணும், கட்டாயம் இந்த செவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க, அப்புறம் தாங்க உங்கள் அப்பா குடும்பத்தால் முன்னேற்றங்கள் உங்களாலேயும் முன்னேற்றங்கள் அடைய முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் முன்னேற முடியாது, உங்களால் கட்டாயம் இந்த செவனைக்கு நிவர்த்தி செய்யணும், ஏன்ட்ட வந்தீங்கன்னா 3 மாதத்தில் ரிசல்ட் இருக்குது,
ஐம்பதாவது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அறவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் வீரமணி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன், அது ஜாதகத்தை சின்ன அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி விளக்கம்.